Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான சுவையான மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறது எப்படி அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்க கூடாது, நம்ம தோல் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். தோல் எடுத்தாச்சு, தோல் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துடலாம். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன், வெறும் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் கடுகு யூஸ் பண்ணிக்கலாம், ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. நம்ம பூண்டு ஆறு பல்ல எடுத்திருந்தோம் இல்லையா, இந்த பூண்டை இடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த காய்களை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சிக்கக்கூடாது. இப்போ இதை 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாய் பொடி சேர்க்க போகிறது இல்லை. ஸோ தனி மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை கிலோ உருளைக்கிழங்கு அப்படின்றதுனால நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா மிளகாய் பொடி கம்மி பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூணு நிமிஷம் ஆகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து கொஞ்சமாக பரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. திரும்பவும் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். திரும்பவும் மூடி ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு எப்படி முறுவலாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.